Hello viewers, welcome back to RS Idea. In this video, we will see 2S battery pack how to do it. Our subscriber has a lot of questions in the comment section. That's why this video. Let's go to the video. Friends, 2S battery pack is the first thing. ரெண்டு லித்தியம் அயன் பேட்டரி எடுத்துக்கங்க. அந்த பேட்டரியை சீரியஸில் கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன ஸ்ட்ரிப் எடுத்துக்கலாம். இதுக்கு நீங்கள் ஒயர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2S BMS ஒன்று எடுத்துக்கங்க. இதுக்கான லிங்க்கு கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்மளோட பேட்டரி ரெண்டுத்தையும் மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணிக்கலாம். மல்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டரி வந்து 3.6 வோல்ட் வருது, இன்னொரு பேட்டரி வந்து 3.56 அந்த ரேஞ்சுக்கு வருது. இப்போ ரெண்டு பேட்டரியும் ஒர்க்கிங்கில் இருக்குதான்னு செக் பண்ணியாச்சு, ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேட்டரியோட டெர்மினலில் வந்து இப்போ நம்ம சீரியஸில் கனெக்ட் பண்ணிட்டு சால்டரிங் பண்ணுவோம். அந்த சால்டரிங் வந்து பிடிக்காது அப்படின்றதுக்காக இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மோட்டர் ஒன்று கனெக்ட் பண்ணிட்டு அந்த மோட்டரோட பிளேடை வச்சு இந்த பேட்டரியோட டெர்மினலில் வந்து ஸ்க்ராட்ச் பண்ண போகிறோம். இந்த மோட்டருக்கு யூஸ் பண்ணுற பேட்டரியும் நம்ம செஞ்சது தான். ஆல்ரெடி நம்ம சேனலில் இதுக்கான வீடியோவும் போட்டிருக்கோம். இதோ வீடியோட லிங்க்கு மேலே ஐ பட்டனில் தரேன், வேணுன்றவங்க செக் பண்ணிங்க. ரொம்பவும் கேர்ஃபுல்லாக பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிளேடு வந்து ரொம்ப ஸ்பீடாகவே சுற்றும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேட்டரியும் வந்து ஸ்க்ராட்ச் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ரெண்டு பேட்டரியும் ஒன்றா வச்சு டேப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து எப்படி பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேட்டரியோட ப்ளஸ் இன்னொரு பேட்டரியோட மைனஸ் அப்படி வந்து ஒரு பேட்டரியை மட்டும் திருப்பி வச்சு நம்ம டேப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா டேப் பண்ணி முடிச்சாச்சு. இது ரெண்டு டெர்மினலில் வந்து பார்த்தீங்கன்னா சால்ட்ரிங் அயன் வந்து அப்ளை பண்ணிங்க. இந்த ஸ்க்ராட்ச் வந்து நம்ம பண்ணலாம், இந்த சால்ட்ரிங் அயன் வந்து இதில் பிடிச்சிருக்காது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் நம்ம இந்த ஸ்க்ராட்ச் பண்ணோம். இதேமாதிரியே மற்ற ரெண்டு டெர்மினல்லையும் சால்ட்ரிங் அயன் அப்ளை பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பேட்டரியை சீரியஸில் கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன அலுமினிய ஸ்டிப் எடுத்துக்கலாம். அலுமினிய ஸ்டிப் எடுத்து அந்த பேட்டரி ஒரு பேட்டரியோட ப்ளஸ்ஸும் இன்னொரு பேட்டரியோட மைனஸையும் வச்சு சால்டர் பண்ணிங்க. இதுக்கான சர்க்கியூட் டயக்ராம் வந்து நான் மேலே வீடியோவில் லிங்க் பண்ணுறேன், பாருங்கள். அதாவது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பேட்டரியோட ப்ளஸ்ஸு இன்னொரு பேட்டரியோட மைனஸ் அதை எடுத்துகிட்டு வந்து இதில் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், பிஎம்எஸ்ல எப்படி பேட்டரியை கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம ரெண்டு பேட்டரி இப்போ சீரியஸ் பண்ணி வச்சுருக்கோம். அந்த சீரியஸ் பண்ண பேட்டரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டெர்மினல் இருக்கும், ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று. இப்போ இந்த பிஎம்எஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி ஒரு ப்ளஸ் பேட்டரி மைனஸ்ன்னு ரெண்டு டெர்மினல் இருக்கும். இந்த பிஎம்எஸ்ல இருக்க பேட்டரி ப்ளஸ் எடுத்துகிட்டு போயிட்டு பேட்டரி ப்ளஸ் டெர்மினலில் கொடுக்கணும். பிஎம்எஸ்ல இருக்க மைனஸ் டெர்மினல் எடுத்துகிட்டு போயிட்டு பேட்டரி மைனஸ் டெர்மினலில் கனெக்ட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நல்லா புரிஞ்சிருக்கும். நான் ஒரு சர்க்கியூட் டயக்ராமும் இதுக்கு வந்து வீடியோவில் லிங்க் பண்ணுறேன், பாருங்கள். இப்போ பேட்டரி திருப்பிக்கிட்டுனா ரெண்டும் வந்து ப்ளஸ்ஸும் மைனஸையும் ஜாயின் பண்ணி வச்சுருப்போம், அதாவது சீரியஸ் பண்ணியிருப்போம். அதுலேருந்து ஒரு லைன் எடுத்து பிஎம்எஸ்ல விஎம்ன்ற ஒரு பாயிண்ட் இருக்கும், அந்த பாயிண்ட்டோட ஜாயின் பண்ணணும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு சின்ன ஸ்ட்ரிப் எடுத்துடலாம், அதாவது ப்ளஸ் டெர்மினலும் மைனஸ் டெர்மினலையும் பேட்டரி கூட லிங்க் பண்ணுறதுக்காக. அந்த ரெண்டு ஸ்ட்ரிப்பையும் வச்சு ஃபஸ்ட்டு பிஎம்எஸ்ல நம்ம சால்டர் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டரி ப்ளஸ் டெர்மினல்லையும் சால்டரிங் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அடுத்தது ஒரு சின்ன ஒயர் எடுத்துங்க. அந்த ஒயர் எடுத்து விஎம் அப்படின்ட்டு ஒரு டெர்மினல் இருக்கும், அதுலேயும் வந்து அந்த ஒயரை வச்சு சால்டரிங் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதையும் சால்டரிங் பண்ணி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க பேட்டரி கூட கனெக்ட் பண்ணலாம் இதை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஎம்எஸ்ல வந்து பேட்டரி ப்ளஸ்ஸு பேட்டரி மைனஸ்ன்னு கனெக்ட் பண்ண பார்த்தீங்களா, நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதே மாதிரியே வந்து இதில் கனெக்ட் பண்ணிங்க. அதாவது மறுபடியும் கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிஎம்எஸ்ல பேட்டரி ப்ளஸ் இருக்கும், அதை எடுத்து பேட்டரியோட ப்ளஸ் டெர்மினலில் கொடுக்கணும். பிஎம்எஸ்ல பேட்டரி மைனஸ் டெர்மினல் எடுத்து பேட்டரியோட மைனஸ் டெர்மினலில் கொடுக்கணும். இப்போ விஎம்ன்ட்டு ஒரு ஒயர் வச்சு சால்டர் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஆல்ரெடி ப்ளஸ்ஸும் மைனஸையும் வந்து ஜாயின் பண்ணி வச்சுருப்போம், அது கூட வந்துச்சு சால்டர் பண்ணிங்க.
இப்போ பிஎம்எஸ்ஸை பேட்டரி கூட கனெக்ட் பண்ணுற ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிஎம்எஸ்லேருந்து நம்ம அவுட்புட் எடுக்கணும். அவுட்புட் எடுக்கிறதுக்காக அதில் ரெண்டு டெர்மினல் இருக்கும். அதுலேருந்து நம்ம பிளாக் கலர் அண்ட் ரெட் கலர் ஒயரை வச்சு அவுட்புட் எடுக்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அவுட்புட் டெர்மினலில் இந்த ரெண்டு ஒயரை வச்சு சால்டர் பண்ணிக்கலாம். பி ப்ளஸ் அப்படின்ற டெர்மினலில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஒயரும் சால்டர் பண்ணிக்கலாம். அதில் வந்து பாசிட்டிவ் வரும். பி மைனஸ் அப்படின்ற டெர்மினலில் வந்து பிளாக் கலர் ஒயரை சால்டரிங் பண்ணிக்கலாம். அதில் வந்து நமக்கு நெகட்டிவ் வரும். அவுட்புட்டுக்கு மட்டும் கொஞ்சம் ஹெவியான ஒயரை யூஸ் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ், இல்லைனா வந்து அது ஒயர் வந்து மெல்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது நம்ம லோடு எடுக்கும்போது. அதுலேருந்து நான் வந்து இதில் கொஞ்சம் தின்னான ஒயர் தான் எடுத்துக்கிறேன். நான் ஏன்னா அவ்வளோ லோடு எடுக்க மாட்டேன் அப்படின்றதுக்காக தின்னான ஒயர் எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து சப்போஸ் அதிக லோடு எடுக்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒயர் வந்து மெல்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா பிஎம்எஸ் நம்ம அவுட்புட் ஒயரை எல்லாத்தையும் சேர்த்து டேப் போட்டு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா 2S பிஎம்எஸ்ஸை யூஸ் பண்ணி 2S பேட்டரி பேக் வந்து செஞ்சு முடிச்சாச்சு. இதுக்கான அவுட்புட்டை வந்து செக் பண்ணிக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அவுட்புட் செக் பண்ணுறதுக்காக மல்டிமீட்டர் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பிஎம்எஸ்ஸோட அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 7.5 வோல்ட் வருது. 7.10 வோல்ட் கிட்ட வருது. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சிங்கிள் பேட்டரியோட வோல்டேஜ் செக் பண்ணி பார்ப்போம். சிங்கிள் பேட்டரியோட வோல்டேஜ்னு பார்க்கும்போது 3.35 அந்த ரேஞ்சுக்கு வருது ஒரு ஒரு பேட்டரியோட வோல்டேஜ். நம்ம சப்ஸ்கிரைபர் 6 வோல்ட் பேட்டரி பேக் தான் கேட்டிருந்தாரு. இது 3.35 வோல்ட் ஒரு ஒரு பேட்டரியாக இருக்கிறதால நமக்கு 7 வோல்ட் கிட்ட அவுட்புட்டில் வருது. இப்போ அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, டிசி ஸ்டெப் டவுன் மாடியூல் இருக்கும், அதில் யூஸ் பண்ணி நம்ம 6 வோல்ட்டை வந்து ரெகுலேட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் சார்ஜில் இருக்கும்போது உங்களுக்கு 7 வோல்ட் வரும், குறைய குறைய உங்களுக்கு 6 வோல்ட் வந்துடும். இப்போ வாங்க இது கூட ஒரு ஃபேன் வந்து கனெக்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேன் வந்து நல்லா ஸ்பீடாகவே சுற்றுது, அவுட்புட்டும் நமக்கு கரெக்டாக சூப்பராக வருது. இப்போ இந்த பேட்டரியை வந்து எப்படி சார்ஜ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேட்டரி சார்ஜ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு டயோடு எடுத்துங்க. அந்த டயோட வேல்யூ 1N4007. இப்போ இந்த டயோடில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டெர்மினல் இருக்கும், ஆனோடு கேத்தோடு. ரிங்கு மாதிரி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மைனஸு, ரிங்கு இல்லாத பிளாக் கலரில் இருக்குது ப்ளஸ்ஸு. இந்த டயோடில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்லேருந்து மைனஸ் தான் கரண்ட்டு போவோம், மைனஸ்லேருந்து ப்ளஸ்ஸுக்கு ரிவர்ஸ் ஆகாது. அப்படின்னும் போது நம்மளை வந்து பேட்டரியோட ப்ளஸ் டெர்மினல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அவுட்புட் ப்ளஸ்ஸு, அந்த அவுட்புட் ப்ளஸில் வந்து இந்த டயோடோட மைனஸை வச்சு சால்டர் பண்ணிங்க. டயோடோட கேத்தோடு எடுத்து நம்ம பிஎம்எஸ்ஸோட அவுட்புட் ப்ளஸில் வந்து சால்டர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணி பார்ப்போம். வாங்க மல்டிமீட்டரோட மைனஸ் எடுத்து பிஎம்எஸ்ஸோட அவுட்புட் மைனஸில் வச்சுருங்க. மல்டிமீட்டரோட ப்ளஸ் எடுத்து டயோடோட அவுட்புட்டில், அதாவது டயோடோட ப்ளஸில் வச்சுருங்க. டயோடோட ப்ளஸ் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 0.01 வோல்ட்டு தான் வருது. இதுவே நம்ம டைரெக்டாக அவுட்புட் லைனில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த 7.68 அந்த வோல்ட்டு கிடைக்குது. 6 வோல்ட் அடாப்டர் வச்சு இந்த பேட்டரி பேக்கை ஈஸியாக சார்ஜ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் விவங்க.